13 கோடி மதிப்புள்ள நகைகள், வைரங்கள், தங்கம் முதற்கொண்ட பொருட்கள்லாம் கொள்ள அடிச்சிருக்காங்க. வெல் பிளான்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு பல பேர் பல இடத்துல நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. உள்ளுக்குள்ள இருக்கவங்களோட உதவி இல்லாம செஞ்சிருக்க முடியாது. நிறைய பேரு குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கும் நிறைய நெருக்கம் இருக்கு. குற்றவாளிகளுக்கும் காவல்துறைக்கும் இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 மாசம் ட்ரைனிங் ஆகிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. 3 மாதங்கள் ட்ரைனிங், 3 மாதம் நான் சொல்லுவோம் கம்மி. எங்களாலையும் இதே பிளான் பண்ணி எந்த வீட்லேயும் பூந்து கொள்ளையடிக்கவும் முடியும், மறுபடி பண்ணவும் முடியும், எல்லாம் எங்களுக்கு முடியும். நான் என்ன வருத்தப்படுறதோட சொல்கிறேன்னா, நான் அவங்கள அந்த யார் கொள்ளையர்களோ அவங்க நல்லா பாராட்டுறேன். 2 மணிக்கு வந்தவங்க 4:30 போகிறாங்க அப்படின்னா, இந்த கேஷுவல் லுக்கெல்லாம் பார்த்தா ஒன்று ஏற்கனவே இந்த இடத்துக்கு பரிச்சயமானவங்களாக தான் வந்திருப்பாங்க, உங்களால் நான் சொல்ல முடியுதா? பரிச்சயமானவங்க மட்டும் இல்லை, அது ஃபுல் ஃப்ளட்ஜு இதையும் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. அவர் ஒரு சொல்லக்கூடாத ஒரு நோய்க்கு ஆட்பட்டதாகவும் அதில் சிகிச்சைக்கிறதாகவும் சொல்லப்படுறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் இப்படி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரியும் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இந்த சேஞ்சை வந்து புரிஞ்சுக்க முடியுது? பிளான் மேக்கருங்க, பிளான் மேக்கரப்பி நீங்கள் எப்படி இது வேற மாதிரி கொண்டு போகிறீங்க? அவனுக்கு இந்த நடந்த குற்றத்தை எங்களுக்கும் பல கிரிமினல்ஸோட கான்டாக்ட் இருக்குது. இந்த இடத்துல திருச்சியில் இந்த கொள்ளை அடிக்க போகிறாங்க சார், இந்த தகவல் எனக்கு வந்திருக்கும். தகவலே வந்திருக்கும். ஆமா, வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆதன் தமிழ் வழங்கும் மெய்ப்பொருள் காண்பதற்கு நிகழ்ச்சி. இன்னைக்கு நமது நிகழ்ச்சியில வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டிடெக்டிவ் இன்டர்நேஷனலுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய திரு குலோத்துங்க சோழன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு மெய்ப்பொருள் காண்பதற்கு நிகழ்ச்சி. ஐயா வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மிக்க மகிழ்ச்சி. எப்பயுமே வந்து நம்ம மெய்ப்பொருள் காண்பது நிகழ்ச்சியில் வந்து ஒரு லாங் டேர்ம் கண்டென்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கான விஷயத்தை தான் பேசுவோம். வண்டர்ஃபுல். ஆனால் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற டாபிக் வந்து ஒரு கரண்ட் இஷ்யூ தான், ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூவாகவும் நம்ம பேக்ரவுண்ட் ஸ்கோர் போய் பார்க்கும்போது தெரியுது. அதில் முக்கியமான விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் அதில் இந்த மாதிரி பல கேஸை பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து திருச்சியில் நடைபெற்ற 13 கோடி மதிப்புள்ள நகைகள், வைரங்கள், தங்கம் முதற்கொண்ட பொருட்கள்லாம் கொள்ள அடிச்சிருக்காங்க. வெல் பிளான்டா பண்ணியிருக்காங்க அப்படின்னு பல இடத்துல நீங்களே கூட சொல்லியிருக்கீங்க. ஒரு அடிப்படையில் ஒரு ஆரம்பமா இந்த மாதிரியான கொள்ளைகளை ஒரு டிடெக்டிவ் இன்டர்நேஷனல்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபரை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்கள்லாம் திட்டமிட்டு எத்தனையோ கேசஸை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றப்ப எவ்வளவோ கஷ்டங்கள் இடையில பண்றோம். ஓகே, இது குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகள், வேறு வேறு பிரச்சனைகள் எங்களுக்கு வர்றது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம், திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் செய்கிறோம். எங்களாலையும் இதே பிளான் பண்ணி எந்த வீட்லேயும் பூந்து கொள்ளையடிக்கவும் முடியும், மறுபடி பண்ணவும் முடியும், எல்லாம் எங்களுக்கு முடியும். பட் அதில் ஈடுபடுறது இல்லை. நான் என்ன வருத்தப்படுறதோட சொல்கிறேன்னா, நான் அவங்கள அந்த யார் கொள்ளையர்களோ அவங்க நல்லா பாராட்டுறேன். பாராட்டுறீங்க நிச்சயமாக, ஏன்னா அவங்க இன்டெலிஜென்ஸை பாராட்டுறேன். அதே இன்டெலிஜென்ஸை அவன் நல்லதுக்கு செயல்படுத்துனாங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி கிடைக்கும் தெரியுமா? அதை செய்யாமல் தப்பான வழியிலே செய்யும்போது தான் ஜெயிலுக்கு போகிறாங்க, கோர்ட்டு போலீஸில் போகிறாங்க, இது மாதிரி ஆயிடுறாங்க. நம்ம வேதனையாக இருக்கு இல்லையா? நிச்சயமாக. நான் என்ன சொல்ல வரேன், அவங்க இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்தணும். சரி, அவங்க இன்டெலிஜென்ஸை நீங்கள் பாராட்டணும்னு சொல்கிறீங்கய்யா. இப்போ குறிப்பாக நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு வெகுஜன பார்வையாளராக, இப்போ நாங்கள் வந்து ஒரு பத்திரிகைக்காரங்க தான், ஆனால் நாங்கள் பார்க்கும்போது 2 பேர் உள்ள வராங்க, அந்த வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒருத்தர் சிங்க முகம், இன்னொருத்தர் மிக்கி மவுஸோட முகம், ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு லுக், ரொம்ப சாதாரணமா வராங்க போறாங்க. ஒருத்தர் தண்ணி பிடிச்சி தண்ணி குடிக்கிறாரு. 2 மணிக்கு வந்தவங்க 4:30 போறாங்க அப்படின்னா, இந்த கேஷுவலான லுக் எல்லாம் பார்த்தா ஒன்று ஏற்கனவே இந்த இடத்துக்கு பரிச்சயமானவங்களா தான் வந்திருப்பாங்க, உங்களால சொல்ல முடியுதா? பரிச்சயமானவங்க மட்டும் இல்ல, அது தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நான் சொன்னேன், எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்களே என்ன பண்ணோம்னா, ஒரு தவறு ஒரு இடத்துல நடந்துருச்சுன்னா அந்த ஏரியாவில் விசாரித்ததை விட அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் போய் யார்கிட்ட ஃப்ரெண்ட்லி பண்ணணுமோ பண்ணோம்னா கிடச்சிடும். ஓகே, எங்களை நம்பி கொடுத்துருவாங்க. போலீஸை நம்பி போலீஸுக்கிட்ட சொன்னால் நாளைக்கு கோர்ட்டு எல்லாம் அரெஸ்ட் ஆகி வந்து பதில் சொல்லணுமேன்ட்டு போக மாட்டாங்க, எங்களுக்கு சகஜமாக சொல்லிடுவாங்க. அதை நாங்கள் ரெக்கார்ட் முன்னாடியெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறது கஷ்டம். இப்போ வச்சு இந்த இப்போ பாருங்கள், இப்போ பேசுகிறது நான் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஆனால் இது இவன் நாலஞ்சு நான் பண்ணுவேன், அது தேவையில்லை. ஓகே, அந்த மாதிரி வாய்ப்புகள் நிறைய உற்பத்தி ஆகிறதுனால எளிதில் மக்கள்கிட்ட மூவ் பண்ணி இவங்க பிளான் பண்ணுறது ஈஸி. அதுதான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன்னே, இந்த பிளானை நல்லதுக்கு பயன்படுத்துனாங்க, அவங்க எங்கேயோ வந்துடுவாங்க. நிச்சயமா, அவங்க எல்லாமே கெடுதலுக்கு பண்ணி வேறு வழி இல்லாமல் அதை பண்ணுறப்ப
அழகா அவங்க போலீஸை மிஸ்கைட் பண்ணிட்டு போயிடுறதும் செஞ்சிடறோம். அப்படி தப்பிச்சுட்டு தான் இருக்கான் அந்த முருகன்றவன். நிச்சயமா இப்ப அதுதான் நான் கேள்வியும் கேட்க வந்து நீங்க அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப முருகன் அப்படிங்கிறவருடைய பேக்ரவுண்ட் போய் பார்க்கும்போதுங்க ரொம்ப அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, ஆக்டர்ஸ் ப்ரொடியூசர் அப்படிந்திருக்காரு, பல படங்கள் இயக்கியிருக்காரு, அதுல சில கோல்மால் பண்ணி உள்ள ஏற்கனவே போயிருக்காரு. அதன் பிறகு ஒரு அநாத ஆசிரமம் வச்சிருந்தா கூட தகவல் சொல்றாங்க. அவர் ஒரு சொல்லக்கூடாத ஒரு நோய்க்கு ஆட்பட்டதாகவும் அதுல சிகிச்சை இருந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. ஒரு பேக்ரவுண்ட் இப்படி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஆள் இந்த மாதிரியும் பண்றாங்க அப்படின்னா எப்படி இந்த சேஞ்சை வந்து புரிஞ்சுக்க முடியுது? பிளான் மேக்கருங்க, பிளான் மேக்கரை போய் நீங்க எப்படி இது வேற மாதிரி கொண்டு போறீங்க? அவனுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணால் இது மாதிரி பண்ணலான்னு அவனுக்கு ஐடியா இருக்குது. நீங்கள் போய் கேட்குறீங்க, வறுமையாக இருக்கேன் சார், எனக்கு 100,000 ரூபா பணம் வேணும் சார், பொட்டிக்கடை வைக்கணும்னு கேட்குறீங்கன்னா, இங்கே வட இந்த வேலையை பண்ணுறேன், அங்கே 10 லட்சம் அடி, எனக்கு 1 லட்சம் கொடு போடா. இது வந்து என்ன ஆயிருக்குன்னா, நீங்கள் வந்து கேட்கும்போது உங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி மனப்பான்மையில் அவனுக்கு தெரிஞ்ச ஈஸியான சோர்ஸில் செய்கிறதை வைக்கிறான். இப்போ நான் இருக்கேங்க, நான் இந்த 40 வருஷமாக இந்த துறையில் இருக்கேன், எத்தனை பாய்ஸுக்கு நான் வேலை கொடுக்குறேன்னு தெரியுமா? டே இங்கே வாங்கப்பா, உள்ளங்க அந்த வேலை பார், இந்த வேலையை பார், டைரக்டர் இது லைஃப் டைம் டைரக்டராக நீ இருக்கலாம். ஏன் சொல்கிறேன், இது நல்ல வருவாய் உள்ள துறை. ஒரு வீட்டிலும் கல்யாணம் நடக்குது, ஒரு வீட்டிலும் தப்புகள் நடக்குது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து போலீஸ் மட்டும் பத்தாது, போலீஸ் செய்கிறாங்க. அதை மீறிய செயல்கள் நாங்கள் செய்கிறபோது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறேன். நான் நினச்சேன்னா அவங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் கட்டு, நான் இந்த மாதிரி அப்படி கூட செய்யலாம். பட் அது பிளான் இருக்குது, இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன்னா ஏன் அவனுக்கு வந்து பணம் வேணும். அப்பா மாதம் 15,000 தர்றேன், 10,000 தர்றேன், நீ வந்து எட்டு வேலை செஞ்ச இந்த துறையில் பெரிய ஆளை வரலான்றான். இப்போ நான் உற்பத்தி பண்ண எத்தனையோ பேர் இந்தியா முழுக்க இன்றைக்கி இருக்காங்க. இது எப்படி என்னை நோக்கி வரும்பொழுது எனக்கு தெரிஞ்ச தொழிலில் அவனை அறிமுகப்படுத்தி உருவாக்குறேன், அது மாதிரி அவனுக்கு தெரிஞ்ச தொழில் இது தான்னா அந்த இன்டெலிஜென்ஸ் அவன் என்ன பண்ணுறான், ஸோ இது மாதிரி தவறான செயலை யூஸ் பண்ணுறான். அந்த மிஸ்யூஸ் பண்ணவுன்னே நான் அதே சொல்லணேன், இந்த நடந்த குற்றத்தை நான் சொல்கிறேன், எங்களுக்கும் பல கிரிமினல்ஸோட கான்டாக்ட் இருக்குது, ரொம்ப நெருங்கிய கான்டாக்ட் நாங்கள் வச்சுருந்துருந்திருந்தால் இந்த இடத்துல திருச்சியில் இந்த கொள்ளை அடிக்க போகிறாங்க சார்னு தகவல் எனக்கு வந்திருக்கும், ஸ்டாப் பண்ணியிருக்கோம், தகவலே வந்திருக்கும். ஆமாம் சொல்லியிருப்பான், என்ன அன்னைய தேதியில் அவனும் அது கேங்கில் ஒருத்தனாக காது கொடுத்து கேட்டிருப்பான், சார் சோழன்ட்டா சார் சொல்லுவோம், சோழன் சார் சொல்லிவிடுவோம் சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முற்படுவாங்க. பல செய்திகள் வருது, சில செய்திகள் பொய்யாகிடுது, சில செய்திகள் மெய்யாகிடுது. மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்ற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா அந்த அதை கண்டுபிடிக்கிறதுக்கு திறனாய்வோடு நான் செஞ்சேன்னா பியூட்டிஃபுல்லாக பிடிச்சிருக்கலாம், பிடிக்க முடியும். சரி, நீங்கள் வந்து இப்போ இந்த குற்றவாளிகளுடைய பிளானிங்கை பற்றி சொல்லியிருக்கீங்க, இப்போ இன்னொரு சைடு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக இப்போது அந்த லலிதா செல்வரோட நிறுவனர் திரு கிரண்குமார் அவர்கள், கிரண்குமார் கரெக்ட், திரு கிரண்குமார் அவர்கள் போன்ற நகை முதலாளிகள் எந்த விஷயத்தை செய்ய தவறுவதனால் இது போன்ற சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு முன்னுதாரணம் சொல்லிடுறேன், இது முதல் தடவை அல்ல. இதே மாதிரி சுவரில் துளையிட்டு நகை கடைக்குள் புகுந்து கொள்ளடிப்பதுங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசே கிடையாது. கண்ணை வச்சு ஆமாம், குறிப்பாக 2011 வந்து பிப்ரவரி 2 ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடியில் ஸ்ரீ ஜானகி ஜுவல்லர்ஸில் 4.3 கிலோ தங்கம், 1.5 லட்சம் ரூபா பணம். இதே போல் ஜனவரி 27 திருச்சி சமயபுரம் பிச்சாண்டார் கோயில் பகுதியில் பஞ்சாப் நேஷனல் பேங்கோட பின்பக்க சுவரில் இட்டு பண்ணி 500 சரம் தங்க நகை. ஸோ இது மாதிரி தொலையிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ரெகுலராக நடக்கிற விஷயம். ஆனால் இதே ஒரு நகை முதலாளியாக அவர் என்ன செய்ய தவறிட்டார், இதனால் இப்படி ஆட்சி நினைக்கிறீங்க? இந்த மாதிரி தொலையிட்டு நம்மளையும் செய்வாங்கன்றது அவர் நினச்சி பார்க்காம இருந்திருப்பார், ஏன்னா அது பழைய காலத்து ஃபேஷன், அந்த காலத்தில் தான் இந்த மாதிரி தொலைட்டு போகிறது கிடையாதுன்றப்ப அது மெத்தடு. சரி, இவன் கெட்டிக்காரனாக இருக்கிறதுனால தான் இந்த தொலைட்டு போகிற மெத்தடுக்கு யாரும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. ஏதோ வேலை இப்போ எல்லா வேலையும் நடக்குதுங்க, கார்பரேஷன் வேலை நடக்குது, பிடபிள்யூ வேலை நடக்குது, வீட்டு வேலை நடக்கும், அந்த மாதிரி ரோடு நோண்டுறாங்க, எந்த நேரத்தில் நோண்டுறாங்க, மூட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கப்ப அந்த இடத்துல நின்றுக்கிட்டு ஏதோ பண்ணாங்கன்னா இவங்க வந்து நான் சொல்லணும், இது குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது 1 ரூபாயாக இருந்து தான் இந்த செயலை ஆற்றிருக்க முடியும். குறைஞ்சபட்சம் 3 மாதம் ட்ரைனிங் ஆகிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. 3 மாதங்கள் ட்ரைனிங், 3 மாதம் நான் சொல்லுவது கம்மி. ஓகே, இதெல்லாம் வந்துங்க நல்ல மிகப்பெரிய கொள்ளைங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் 1 வருஷம் கூட பிளான் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பிளான் பண்ணி இதை அடித்தாங்க, அடிச்சிட்டாங்க, ஆனால் மாட்டிக்குவானுங்கன்றது 100% சொல்லுவேன்.
மாட்டிப்பாங்கன்றீங்க 100% இல்லையே, எந்த விதமான தடயமுமே இல்லையே, ஒரே ஒரு தடயம் தான், அதுவும் ஸ்க்ரூ டிரைவர் மட்டும் தான் இருக்கு. அமல்ராஜ் அங்க வந்து கமிஷனர், நிச்சயமா ஜியாவுல் ஹக், மயில் வாகனன் அருமையான எஸ்பி, அவர் அருமையான, ஏற்கனவே சேலத்தில் இருந்தார் எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அவர் அருமையான, இங்கே இருக்கிற நியமித்து ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸர்ஸ் நல்ல ஆஃபீஸர்ஸ், குழுக்கள் கரெக்டாக கிடச்சி எங்களை பிடிச்சி பாருங்களேன், பல செய்திகள் போலீஸ் கிடச்சிருக்கும், உங்களுக்கு தரமாட்டாங்க. ஓகே, ஏன்னா சிலதை மறைச்சி தான் வேலை செய்யணும், அது ஒரு காவல்துறை அது மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் இருக்கிற எக்ஸிஸ்டிங் அக்யூஸ் தப்பிச்சிருவான். ஓகே, நான் ஏன் இந்த கேள்வி திரும்பியும் கேட்குறேன்னா, தமிழ்நாடு போலீஸ் நான் குறைச்ச மதிப்பு இல்லை, ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவங்கள பற்றி, ஸ்காட்லாண்டுக்கு அப்புறம் தமிழ்நாடு போலீஸ் தான் நம்பர் ஒன். நிச்சயமா சார், அப்ப ஆனா ஏற்கனவே இது போன்ற துளையிட்டு போன விஷயங்களை கண்டுபிடிக்கல அப்படின்னு ஒரு குறை அவங்க மேல சொல்றாங்களே. இது குறை குறை நினைக்காதீங்க, அவங்களுக்கு இருக்க ப்ரெஷர், ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும்போது எவ்வளவோ குறை கேஸுகள், பெரிய ஜட்ஜஸ் வீட்டில், பெரிய பெரிய மினிஸ்டர் அப்படியே இருக்கப்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு செகண்டரி ஆக்கும் போது இது போயிடுதுங்க. இப்ப எங்களுக்கு என்ன, மாசத்துக்கு இத்தனை கேஸ் வருது, கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற உழவு கணக்கு வருது, கண்டுபிடிச்சிடுறோம். போலீஸுக்கு அப்படி கிடையாது, கணக்கு இல்லாத கேஸ் வரும்போது நீங்கள் என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள். ப்ரெஷர் ஆஃப் போலீஸ் ரொம்ப ஜாஸ்தி, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கம்மிங்க. இப்போ இருக்கிற 10,000 போலீஸ் இருக்க வேண்டிய இடத்துல 1,000 போலீஸ் இருக்கான். ஓகே, அதை புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு பக்கம் இதே விஷயத்தை வந்து பார்க்கும்போது மக்கள் மத்தியில் சமீப காலமாக, அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கே பார்த்தாலுமே வெளிப்படையாக பச்சை நம்ம பேச வச்சுக்கோங்க சார், ஹிந்தி பேசுகிறோம்னு நம்பாத, வட மாநிலத்துக்காரன் நம்பாத, அவன் பாரு திருட மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லி சில நல்லவங்களை அடிக்கவும் செய்கிறாங்க, சில பேர் நல்லவங்க நினச்சி விட்டு அதனால் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது குறிப்பாக சார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உட்காந்து அடிக்கிற ஸ்டைல், உட்காந்து அதை எடுக்கிறது, உட்கார்ந்தபடி அவங்க எடுக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நம்ம ஊர்க்காரனுடைய பழக்கமே இல்லை, அது ஒரு வட இந்திய பழக்கம்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய நடை உடை பாவனையை வச்சு உங்களால் அவங்க வடநாட்டுக்காரங்க தான் இந்த தமிழ்நாடுக்காரங்க சொல்ல முடியுமா சார்? ஏங்க அவனை பற்றி நான் காப்பீடு கேட்கக்கூடாத, எந்திரிச்சு நின்னா நாங்கள் எல்லாரும் தெரியும். ஒருவேளை அந்த நேரத்தில் யாரும் வந்தால் ஐடென்டிஃபை ஆகிடக்கூடாதுன்றதுக்குரிய பிளானில் கூட இருக்கலாம் இல்லையா? ஏன் எந்திரிச்சு நிற்கிறது அவங்க ஸ்டைலு, கண்ணம் கிடையாது, கண்ணம் வைக்கிறது தான் நம்ம ஸ்டைல்னு சொல்லிட்டு கண்ணம் வச்சுன்னு பார்க்குது, அவங்க கண்ணம் வைக்க தெரியாதா? முடியும், அதுவும் செஞ்சுருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம அதை சிந்தனை பண்ண முடியாது. இதனால் இவன் ஆர்த் இண்டியன்ஸ் தான், அதனால் அவனை தான் பிடிக்கணும் எய்ம் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. முருகன் யார், நார்த் இண்டியனா? சுரேஷ் யார், திருவாரூருக்காரன். இப்போ திருவாரூரில் எப்படி பிடிச்சாங்க? ஏன்னா அதே நகை காணா போயிருக்க பங்கு பிரித்த வகையில் அங்கே கொண்டு போயிருக்கான் அவன்றப்ப, அதே அவங்க அந்த அதில் போட்டிருக்க கோடை வச்சு இது வந்து இந்த நகை என்ன பிடிச்சிட்டாங்கல்ல, இப்போ கொண்டு வந்துட்டாங்கள்ல, இப்போ என்ன தான் இருந்தாலும் ஒருத்தன் மாட்டினாலே எல்லாரையும் மாட்ட வச்சு, அதான் 100% பிடிச்சிருவாங்கன்னு வார்த்தை நான் சொன்னேன். சில விஷயங்கள் வெளியே தெரியாது, சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது. நாங்கள் கூட எத்தனையோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது கிளைண்ட்டு கேட்டாங்கன்னா, பண்ணிகிட்ருக்கோன்னு தான் சொல்லுவோம், வெளியே ரிசல்ட்டை கொடுத்தோம்னா அவங்களுக்கு கூட சண்டை வந்துடும். புரியுது, இவன் தான் இப்போ உங்கள் வீட்டில் இருந்து தகவல் பண்ணியிருக்கான், இவனால் தான் பிரச்சனை சொன்னால் அவங்க பெரிய அஃபென்ஸ் ஆகிடும். சொல்லாமல் இருந்து அக்யூஸ்டை பிடிச்சி லாக்கப்பில் போடுறது, கோர்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது போலீஸோட கடமை, டியூட்டி. சரி சார், இப்போ இதே போல் ஒரு லலிதா சோழருடைய ஒரு கிரண்குமாரை போல பல நகைக்கடை ஓனர்கள் இருக்காங்க. இவங்களில் யாராயினும் திரு குலோத்துங்க சோழனாய்க்க அணுகி நம்ம இந்த மாதிரி ஒரு நகைக்கடையில் ஒரு பாதுகாப்பு உருவாக்கணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள் பண்ணணும் உங்களை அணுகி இருக்கிறாங்களா, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இப்போ சமீபத்தில் இந்த நகை தொழிலாளர், நகை முதலாளி வியாபாரிகள் சங்கத்தோட ஒரு தலைவரே, நீங்கள் நான் மீட்டிங் கால் ஃபார் பண்ணுறேன், நீங்கள் வந்து ஒரு விளக்கங்கள் கொடுத்து பேசினா நல்லாயிருக்கும்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டார். அதுக்கு என்னது காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் அந்த எண்ணங்கள் இருக்குது, செய்யணும் இருக்கான, அதுக்கு நேரமும் இல்லை, அதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணமும் இல்லை, பணத்தை செலவு பண்ண விருப்பமும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி எவ்வளவோ, உங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ வீட்டுக்குள்ள நுழையாமலேயே கண்டுபிடிச்சிருவோம், அதுக்குரிய டெக்னாலஜி இதெல்லாம் இருக்குது. இப்போ ஒரு ஒரு மினிஸ்டர் வீட்டில் யார் என்ன பேசிக்கிறாங்க, மினிஸ்டர் வீட்டுக்கு எகெயின்ஸ்டாக இன்னொரு ஆள் என்ன பண்ணுறாருன்றதை நாங்கள் வெளியே நின்றுட்டே காவல் காக்கிரமாக இருந்து கண்காணித்து செய்தி எடுத்து கொடுக்க முடியும், இவங்களை பாதுகாப்பாக இருக்க வைக்க எங்களால் முடியும். முடியும் இதுக்கு இப்போ இவ்வளவோ இருக்குங்க. என் சன் வந்து டொரண்டோ கனடாவில் இருக்கான், லேட்டஸ்ட்டாக எத்தனையோ லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்திருக்கு, எவ்வளவோ வந்திருக்கு, அதை டேடி எக்யூப்மெண்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லி என்னை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு சொல்கிறேன். அப்படி ஒழிய அதுக்குரிய இப்போ நான் வந்து ஒரு மெத்தேட் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்க கண்காணித்து கண்டுபிடிச்சிருன்னு சொன்னேன்னா, இதுக்கு எனக்கு 1 கோடி ரூபா செலவாகணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 10 லட்சம் தட்டுமா, 5 லட்சம் தட்டுமான்னு
வருவீங்க. அப்போ நீங்கள் எப்படியே போங்க, எனக்கு என்ன அவ்வளோ காஸ்ட்லி எக்யூப்மெண்ட் நான் வாங்கி வைக்கணும் எனக்கு அவசியமும் இல்லை. எனக்கு இப்போ இங்கே உள்ள மெத்தேடுகளில் பண்ணியிருக்கிறதுனால நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன். அதனால் அதை போய் அவங்க செய்யலைன்றதை நான் குறை சொல்ல முடியும். அதுக்கு வந்து இப்போ நிறைய அணுகியிருக்காங்க, அவங்களை அணுகி கேட்குறார். சிஎம் பழைய சிஎம் ஜெயலலிதாவே எங்களை அன்பு அப்ரோச் பண்ணியிருக்காங்கன்னா அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? நிச்சயமாக புரிஞ்சுக்க முடியுது சார். அதே மாதிரி அப்துல் கலாம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வர்ற தகவல் எனக்கு சொல்லி கவர்னர் பங்களால் என்னை மீட் பண்ணி ஒரு பெரிய மரியாதையாக எனக்கு பண்ணாருங்க. இதை விட வேறு என்ன எனக்கு வேணும்? புரியுது. இப்போ இதே போல் வந்து இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து நீதிமன்றங்களின் பங்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது தான் நான் பார்க்குறேன். ஸோ நீதிமன்றங்கள் போலீஸ் மூலமாக உங்களை அணுக சொல்லி அதுக்கான சம்பவம் நடந்திருக்கா, அல்லது நீதிமன்றங்களே டைரெக்டாக இந்த மாதிரி டிடெக்டிவ் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்களா? அதாவது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு ஒன்று இருக்குது, சிஆர்பிசி. ஓகே, ரத்தன் லால் புக்குன்னு சொல்லுவாங்க அதை. அந்த புக்கில் பிரகாரம் இந்த 202-1 இது என்ன சொல்லுதுன்னா, மேஜிஸ்ட்ரேட் இஃப் ஹி ஃபீல்ஸ் டீம் ஃபிட்டு ஈவன் தோ எ கிளார்க் ஹி கேன் என்ட்ரஸ்ட் த ஜாப் டு ஹிம்னு ஒரு இதே இருக்குது. ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் முத முதல்ல படிச்சுட்டு சார் நம்ம போய் டைரக்ஷன் வாங்கலாம் கோர்ட்டில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதை உருவாக்கி விட்டார். 35-40 வருஷம் முன்னாடி என்னை வந்து அப்ரோச் பண்ணார். ஓகே, அப்போ இருந்த ஒரு ஏபிபி கோதண்டராமன் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்குறப்ப நோ இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு தரமாட்டோம், இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நான் சண்டை போட்டேன் யார்கிட்ட, அப்போ இருந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிஜி டைரக்டராக இருந்தார். ஓகே, அந்த டைரக்டர்கிட்ட போய் அப்போ என் தம்பியும் போலீஸில் ஒர்க் பண்ணிட்டுருப்ப, அவர்கிட்ட போய் நான் கேட்குறேன் சார் இந்த மாதிரி தயவு செஞ்சு எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும், இந்த டைரக்ஷன்லாம் எனக்கு கொடுக்கணும்னு. மிஸ்டர் சோழன், டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட், இது வந்து உங்களுக்கு தரணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். அப்போ அந்த சட்டமே இல்லாமல் பண்ணலாமே சார், நீங்கள் தரமாட்டேங்கிறீங்கல்ல, எதுக்கு அந்த சட்டம், சிஆர்பிசியில் இருக்கிறது எடுத்துருங்களே அப்படின்னேன். முடியவே முடியாது, நான் தர முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ண பிற்பாடு அப்புறம் நான் வாங்கினேன். அப்போ வந்து இன்னொரு ஜட்ஜ் நடராஜன் இருந்தார், சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட்டில் இருந்தார். அவர் அவர்கிட்ட போய் அதே ஆர்குமெண்ட் தான், அதாவது ஆரம்ப காலத்தில் எல்லாத்தையும் ஆர்குமெண்ட் பண்ணி ஃபைட் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 டைரக்ஷன்ஸ் நான் வாங்கி இப்போ நான் கேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணி அவங்க எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இது ஒரு மெத்தேடு. சில மெத்தடில் அவங்களே இப்போ பாருங்கள், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சுயமூட்டோவாகவே இந்த கேஸ் கேஸ் எடுக்கிறாங்க. அப்போ கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. ஓகே, இது இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் லெவலுக்கு பண்ணுறாங்களே வெளியே அவ்வளோ போல்டாக பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னென்னா மேலே என்ன பண்ணிடுவாங்க, சுவாமியும் சீஃப் ஜஸ்டிஸ் இருந்தார் முதல் முதல்ல, அவர் தான் எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுத்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லி முதல்ல கோர்ட்டில் அவரை கூப்பிட்டு சோழன் கொடுப்பார், பெரிய கேஸ் இது, உடனே டைரக்ஷன் கொடுன்னாரு. கொடுத்துட்டேன், கொடுத்தவுடனே அவர் பயந்து போய் இப்படி ட்ரா பண்ண பார்த்தார். அப்புறம் வாங்கி அந்த கேஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு யார் அது தவறானவர்களோ அவங்களாம் கண்டுபிடிச்சலாம் கொடுத்தோம். இது மெத்தட். இதிலே இன்னொன்று இருக்குது, நாங்கள் வந்து ஒரு கேஸை பண்ண போகிறோம், ஆல்ரெடி போலீஸில் கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி பண்ணிகிட்ருக்காங்க. போலீஸில் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கப்ப கோர்ட் என்ன பண்ணும், அவங்க பண்ணிகிட்ருக்காங்கிறப்ப அவங்களுக்கு ஒரே கேஸ் ரெண்டு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் பேரை இன்வெஸ்டிகேட் பண்ண விடமாட்டோம், அனுமதி கிடைக்காது கிடைக்காதுன்னு சொல்லும்போது நாங்கள் இன்னொரு ரிக்வஸ்ட் வைப்போம், அசிஸ்ட் போலீஸ்னு வாங்குவோம். ஓகே, இப்போ அசிஸ்ட் போலீஸ் போலீஸுக்கு நாங்கள் அசிஸ்ட் துணையாக இருக்கிறது அப்போ ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா போலீஸே போய் சில இடங்களை கண்டுபிடிக்க முடியாத வழக்குகளை அசிஸ்டன்ட் போய் எங்கள் ஆட்கள்லாம் அடையாளம் தெரியாது, சிம்பிளாக இருப்பாங்க. நீங்கள் கூட இருக்கலாம், அவர் இருக்கலாம், கேமராமேனை கூப்பிடுவேன், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஒரு தூர்தர்ஷன் கேமராமேனை அழைச்சிக்கிட்டே போய் அமிடாபாட்டில் ஒரு கேஸே நான் கண்டுபிடிச்சேன். இப்போ அந்த உதவியை அவங்க நாடுறாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ இன்னொரு சைடில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இருக்குது, என்னென்னா இப்போ இப்படி கொள்ளடிக்கிறாங்களே சார், இந்த மாதிரி கொள்ளடிக்கிற கும்பல் வந்து ரொம்ப பிளான்டாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு உதாரணத்துக்கு, ஏதேனும் சைகைகள் அல்லது அறிகுறிகள் ஒரு திருட்டு இங்கே நடக்க போகுது அப்படின்னு அந்த முதலாளிகளால் உணர்வதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது போலீஸ்க்கு தகவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, முன்னாடியே எதை பண்ண வாய்ப்பு இருக்குது? நிறைய பேர் குற்றவாளிகளுக்கும் போலீஸுக்கும் நிறைய நெருக்கம் இருக்குது, குற்றவாளிகளுக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. ஓகே, அப்போ குற்றவாளிகளுக்கு பல செய்திகள் கிடைக்கும்போது அவங்க என்ன பண்ணுற, எல்லா செய்தியிலையும் சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா நாளை கோர்ட்டுக்கு வரணும், கூப்பிட பண்ணிக்கணுமேன்றதுக்கான அவங்களுக்கு தெரியும். எங்கள் போன்றவர்கள்ட்ட சொல்கிறாங்க,
கிரிமினல்ஸ் உங்கள்கிட்ட சொல்றாங்க. கிரிமினல்ஸ் நான் கூப்பிட்டு என்னோட ஆஃபீஸ்ல விசாரிச்சிருக்கேன். ஓகே, என்னோட ஆஃபீஸ்ல எல்லாரும் வீடியோ எடுத்து ஏண்டா நாகேந்திரன் ஒரு அக்யூஸ்டை நான் அது மனோட குரூப்பாக இருக்க அத்தனை பேர் என் ஆஃபீஸ் வர வச்சு நான் விசாரித்தேன். நான் வந்துங்க குற்றவாளிகள் தேவையில்லை கால் பண்ணேன், பத்திரிக்கைகள் போட முடியாதுன்ட்டாங்க. இருந்தாலும் கொஞ்சம் மனம் தெரிந்திய குற்றவாளிகள்னு மாற்றி போட்டு குற்றவாளிகள் ஆஃபீஸ் கொண்டேன். ஏன் நினைக்கிறீங்க, ஒரு சிவிலியனை ஒரு கேஸ் சம்மந்தமாக பண்ணுன்னு சொன்னால் அவன் பயப்படுறான், தயங்குறான். இந்த குற்றவாளிகிட்ட போய் அந்த கேஸை கொடுத்து உனக்கு 10,000 ரூபா ஃபீஸ் தர்றேன், இந்த வழக்கை முடிடான்னா ரெண்டு பேர் முடிக்கிறோம். ஒரு அக்யூஸ்டை ஃபாலோ பண்ணிட்டு போ, ஒரு பையனை ஃபாலோ பண்ணு, அவன் யாரோ ஒரு பொண்ணை அழைச்சிட்டு போகிறான் தானோ, நம்ம பசங்களை அனுப்பணும் என்ன, சம்டைம் என்ன பண்ணிடுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, அவன் ரெண்டு வாட்டி திரும்பி பார்த்தாலும் வந்துடுறாங்க. ஒரு அச்ச உணர்வு இருக்குது, அது இருக்குது சிவிலியன்ஸுக்கு, கிரிமினல்ஸுக்கு அது கிடையாது. சார் இதானே சார், முடிச்சுட்டு வந்து ஃபீஸ் வாங்கிக்கிறேன் சார், ஒழுங்கு கொடுக்கு சார், எனக்கு நம்புக்கு சார், நான் குற்றவாளி தான், நான் அயோக்கியம் கிடையாது, இப்படி பேசுகிறான். என்ன கேட்டால் குற்றவாளிகளும் நல்லவேன்ற வார்த்தையே சொல்ல வரேன்னு அவனை திருத்திடலாம். போலீஸ் நினைச்சா எல்லாம் செய்யலாம், போலீஸுக்கு தகவல் வராமல் இல்லை, ஆனால் இந்த தகவல் வரல பிடிக்கல, புரியுது? உங்களுக்கு பரவலாக தகவல்கள் கொடுத்துக்கொண்டே இருக்கணும். நான் அடிக்கடி விளம்பரம் பண்ணுறேன், ஒருத்தர் காரணம் இல்லைன்னு நான் என்ன பண்ணுறேன், விளம்பரம் பண்ணுறேன், இந்த தகவல் தருபவர்களுக்கு சன்மானம் தரப்படும் அப்படின்னு மட்டும் இல்லை, என்னுடைய நிறுவனத்தில் அவங்களுக்கு இன்ஃபார்மராக போட்டு போஸ்டிங் போட்டுக்கிறேன்னா விளம்பரம் கொடுக்குறேன். வெரைட்டி, இப்போ நான் வந்து 40 வருஷமாக இருக்கேங்க, பலவிதமான வழக்குகள் நான் பண்ணி இதில் ஊறிட்டேன். இந்த ஒரு துறையை தவிர எனக்கு வேறு எந்த துறையுமே கிடையாது. டிடெக்டிவ் தவிர பலர் என்ன பண்ணுவான், ரியல் எஸ்டேட் வச்சுருப்பான், மேட்ரிமோனி வச்சுருப்பான், செக்யூரிட்டி கம்பெனி வச்சுருப்பான், பல கம்பெனியும் சேர்த்து வச்சுக்கிட்டு டிடெக்டிவ் நடத்தும் போது அதில் சிறப்பான ஒரு வாய்ப்பை வாங்க முடியாது. நாங்கள் அப்படி கிடையாது, ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்டிகேஷன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம சாட்சியத்தையும் சொல்ல வேண்டியது இருக்குது. ஏன்னா முன்னாடி வந்து 6 செக்யூரிட்டி கார்ட்ஸுமே அங்கே தான் இருந்திருக்கிறாங்க, ஆனால் பின்பக்கம் இல்லை, கொஞ்சம் மழை துறல் இருந்திருக்கு. அதே போல் அந்த இடத்துல ஏற்கனவே கட்டிட வெளி நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம், அதாவது ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு இடமாகவும் இருந்திருக்கு. ஸோ அதுவும் அவங்க ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. பொறுமையாக உள்ளே போய் அவங்க வேலை 2 மணி நேரம் கழிச்சு வெளியே வரவும் சாதகமாக அமைஞ்சிருக்கு. அப்படின்னா அது இல்லாட்டி கூட ஒரு லாரியை நிப்பாட்டிட்டு சத்தத்தை போட்டு விட்டுட்டு கூட பண்ணுற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது, மறைச்சி பண்ணலாம். ஓகே, அப்போ இதுக்குள்ளே இருக்கிற யாரேனும் உதவியோடு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? 100%. அதாவது அங்கே நகை கடையில் வேலை செய்கிறவங்களோட ஹெல்ப்பே கூட இருக்கலாம். ஏ நிச்சயமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கவங்களோட உதவி இல்லாமல் செஞ்சுருக்க முடியாது, ஆனால் தெரிஞ்சே இருக்கும், சமயம் தெரியாமல் கூட இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க இந்த இதில் இருக்கீங்க, என்னோடய ஆள் உண்டு, நான் சுக்கா அவங்களுக்கு கிட்டத்தட்ட சார் 80 லட்சம் ரூபா லோன், ப்ரைம் மினிஸ்டர் லோன் சேங்ஷன் பண்ணி தரேன் சார், நீங்களே இந்த ஸ்டுடியோ வைக்கிறேன் சார், உங்கள்கிட்ட ஆசை காட்டினேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, அது அந்த நேரத்தை மயங்கி போய் சரி சரின்னு சொல்கிறதுக்கெல்லாம் கேட்பீங்க. அப்போ உங்கள் ஸ்டுடியோ எப்படி இருக்கிறது எல்லா விஷயத்தையும் சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் ஒன்றும் காசு பணம் தரப்போகிறது இல்லை, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு வேலைக்காரம் ஒரு வீட்டில் தகவலை வச்சு ஒரு பெரிய கொள்ளையே நடந்துச்சு, இதில் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஓகே, அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் அந்த அம்மா கொடுத்த தகவல் வச்சு தான் கொள்ளை நடந்துச்சு. இது மாதிரி இதெல்லாம் சொல்கிறேன், இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க், எல்லாமே இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்கில் தான் சக்ஸஸ் ஆகுது, அதை தான் மெயினாக என்கரேஜ் பண்ணணும். நிச்சயமாக சார், இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பதற்கு பொதுமக்கள் மற்றும் இந்த மாதிரியான மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் எதை செய்தால் இனிமேல் தடுக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வழக்கின் போக்கும் எப்படி பார்க்குறீங்க, எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? வழக்கு நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும், அவங்க பிடிச்சிருவாங்க, பிடிச்சிடாமல் இருக்க முடியாதுன்றனே பிடிச்சிருவாங்க, அதனால் அதில் வந்து தயக்கம் சுதந்திரம் இது கிடையாது. ஒன்று இதில் வந்து பிடிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா இது இவ்வளோ பெரிய விளம்பரமான பிற்பாடு, கண்டிப்பாக மாட்டிடுவாங்க நினைக்கிறேன். மாட்டிடுவது மட்டும் இல்லை, இதில் வந்து எதுவான தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ரொம்ப உன்னிப்பாக கவனித்து செயல்படுத்துவாங்க. ஆமாம், தவறுகள்னால் சில தப்பான சில போலீஸ் அதிகாரிகள்லாம் வேறு விதமான பட்டு தவறு நடக்கிறது, அது இதில் நடக்க வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு சிஎம் லெவலில் எல்லாருக்கும் நிலையாக இப்போ இந்தியா முழுக்க இது தெரியும், அந்த அளவுக்கு ஆனதுனால இதில் இருந்து தப்புகள் நடக்க வாய்ப்பு இல்லைன்றதால் அக்யூஸ்ட் பிடிச்சிடுவாங்க, அது பிடிக்காமல் இருக்க வாய்ப்பு இல்லை இல்லை அதனால் பிடிச்சிடுவாங்க. ஆனால் என்ன என்ன எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்னென்னா, சிஎம் வந்து ஓட்டு வாங்குறதுக்கு எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டையும் ஸ்பீடு முனைப்புகளையும் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் பார்க்கறதுக்கு முனைஞ்சாங்கன்னா தவறுகள் வாய்ப்பு குறையும். சார், எல்லா இடத்துக்குமே முதலமைச்சர் தான் காரணம்னு சொன்னால் எப்படி சரி எடுத்துக்கிறது? எங்கள் உங்கள் வீட்டுக்கு தலைவராகிய நீங்கள் பொறுப்பாக,
இல்லை உங்கள் வீட்டில் வேலை செய்கிற வேலைவாக்காரனோ உங்கள் வீட்டில் தம்பியோ தங்கச்சியோ பொறுப்பு சொல்லுங்க. வீட்டு தலைவர் தான் பொறுப்பு. அப்போயே மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஷன் ஆஃபீஸர் யாருன்னா இன்ஸ்பெக்டர் போலீஸ் தான். ஒரு அந்த இடத்துல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் தப்பு பண்ணிட்டாங்கன்னா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு தான் பனிஷ் பண்ணுவாங்க. அப்போ என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தா மேபி வி கேன். அதுதான் அதனால தான் உங்களுக்கு வர்றேன். எல்லாம் பொறுப்பு சிஎம்க்கு தான். சீஃப் மினிஸ்டர்னு சொல்லி போட்டு பண்ணிங்கன்னா அது அவருக்கு பொறுப்பு இருக்குன்ற பட்சத்தில் தான் நான் ப்ரெஷர் பண்ணி சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவரும் இது இந்த மாதிரி விதங்களில் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா? நிச்சயமாக. இதுக்காண்டி இந்த தமிழ்நாட்டில் வருமானம் புகக்கிறதுக்கும் பெரிய பெரிய கம்பெனிகள் தொழில் நிறுவனங்களோட முதலீட்டை பெருக்குவது அதே மாதிரி இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கிறத தடுக்கிறதுக்கும் இருக்கணுமா இல்லையா? ஒன்று சொல்லுங்களேன். ஜிஎம் ஒன்றும் 4 GM போடுவான். ஒருத்தன் டெவலப்மெண்ட்டுன்னுவான், ஒருத்தன் கோஆர்டினேஷன்வான், இப்படிலாம் போடுறீங்க இல்லையா? ஜிஎம் லூப் ஹோல்ஸ்னு எந்த கம்பெனி வைக்க மாட்டான். ஏன்னா லூப் ஹோல்ஸ் பற்றி அவங்களுக்கு திங்கிங்கே கிடையாது. ஒன்று நடந்தவொன்று தான் வர்றாங்க, அப்போ தான் எங்களை கூப்பிட்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், நாங்கள் வச்சுருக்கோம் அதாவது இண்டஸ்ட்ரியல் விஜிலன்ஸ்னு ஒரு ஸ்கீம் வச்சுருக்கோம். அப்புறம் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் எங்களோட உதவியை இன்டைரக்டாக வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. இன்டைரக்டாக சீனுக்கு வரமாட்டோம், பட் நாங்கள் அவங்களோட ஒரு பார்ட்டாக இருப்போம். எங்கள் ஆள் மறைமுகமாக அங்கே இருப்பான், அந்த இடத்துலையே இருப்பான், கடையிலே இருப்பாங்க. நான் உங்கள் ஆள் தெரியாது. ஆமாம், தெரியாது. அவனுக்கு ஒரு போஸ்ட்டை போட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே. உங்களை இது பாருங்கள், நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. ஒருத்தர் உங்களில் ஒருத்தர் இங்கே என்னென்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எம்டி வைக்கலாமா இல்லையா? கண்டிப்பாக. ஸ்பை மாதிரி வைக்கலாம் இல்லையா? ஸ்பை நல்லா நடக்கிறதா எல்லாம் எனக்கு வந்து ஏன்னா வர முடியாது பண்ணு பண்ணா. எல்லா இடத்துலையும் இந்த ஸ்பை ஜாப் இருக்குன்ற பட்சத்தில் இது ஏன் செய்யக்கூடாது? நீங்கள் சொன்னது போல் அந்த குற்றவாளிகள் விரைவில் பிடிவிடுவாங்க நம்பலாம். அதே போல் ஒவ்வொரு கடை முதலாளிகளும் மக்களும் எப்படி பாதுகாப்பாக இருக்கணுன்றது பாருங்கள். அது நிச்சயமாக எல்லாரும் வந்து பாருங்களேன், ப்ரைவேட் இன்வெஸ்டிகேஷனை எல்லாருமே பயன்படுத்தணும். இப்போ 10-12 crore மேலே சிட்டிலேயே உற்பத்தி ஆகிடுச்சுன்னா ஏன் அங்கே ஒரு வீட்டிலையும் கல்யாணத்தை சரியாக நடத்தணும்? திருமணம் என்பது சரியான அப்படி நடத்தப்பட வேண்டும். அது கண்காணிக்க, அதாவது அவங்க எல்லாரையும் மாப்பிள்ளையை வெரிஃபை பண்ணணும், பொண்ணை வெரிஃபை பண்ணணும், அந்த எண்ணமே வரமாட்டேங்குது. கல்யாணம்னே பொண்ணு வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்றான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நல்லா இருக்குன்றான். மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டை பாராட்டுறாங்க, பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பாராட்டுறாங்க. பாராட்டுதல் தான் நடக்குது, அதில் என்ன குற்றங்கள் இருக்குன்றது என்ன வரமாட்டேங்குது. அப்படியே போய் குற்றங்கள் இருந்தால் கூட கல்யாணம் ஆனால் சரியாக போயிடும். நல்லா பாருங்கள், மாப்பிள்ளை நல்ல மனுஷன் தான், பொண்ணு நல்ல பொண்ணியா, தங்கமான பொண்ணியா, எல்லாம் அதெல்லாம் கிடையாது. என்னையே பாய்ஸ்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க அவ்வளோதானே, என்ன தப்பு? இப்படியெல்லாம் போய் கல்யாணம் முடிஞ்சிருதுங்க, நம்ப மாட்டீங்க. நேற்று கல்யாணம் முடிஞ்சு இன்றைக்கி என்கிட்ட வந்துட்டாங்க. நேற்று முடிஞ்சு இன்றைக்கி நேற்று முடிஞ்சு வந்துட்டாங்க இன்றைக்கி ஒரு கல்யாணம் நம்ப மாட்டீங்க. ஒரு அம்மா பொண்ணு அம்மாவோட தங்கச்சி என்கிட்ட வர்றாங்க, சார் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, என் அக்கா பொண்ணுக்கு அக்கா உடம்பு சரியாக படுத்திருக்காங்க, அங்கே ஹஸ்பண்ட் சீரியஸாக ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டுட்டார், குடும்பத்தில் கஷ்டமே கஷ்டம் வருது, இந்த பொண்ணு இப்போ கஷ்டப்பட்டு இது வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அவன் நெதர்லாண்டு போகிறான், யார் மாப்பிள்ளை? ஓகே. இந்த பொண்ணு நெதர்லாண்டு காசப்பட்டுக்கிட்டு போகணும் போகணுன்றா, கல்யாணத்தில் மாப்பிள்ளை வேலை பிடிச்சிருக்காங்க கேட்கியான்னா நெதர்லாண்டுக்கு போகிறாரு, நான் அங்கே போய் நல்லா வாழ்ந்துக்கிறேன்னு சொல்கிறா. நம்ம சொல்கிறாங்க அழுகுறாங்க, பொண்ணு நெதர்லாண்டுலேருந்து பொணமாக தான் சார் திரும்பி வரும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? நெதர்லாண்டு பொண்ணு பொணமாக தான் திரும்பி வரையா, என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுங்கய்யா. தாய் தாய் கதர்றா. நான் சொன்னேன், எப்படிம்மா இப்படி சொல்கிறீங்க? இல்லை சார், இல்லை சார், நீங்கள் எனக்கு என்ன பண்ணுறீங்க தெரியாது, என் பொண்ணு அங்கே போகக்கூடாது, நீங்கள் எவிடன்ஸ் எடுத்து எனக்கு கொடுங்க. அதை எவிடன்ஸ் பார்த்தாச்சும் அந்த பொண்ணு திருந்தோம், எனக்கு கொடுங்க சார். கெஞ்சுறாங்க, பணத்தை கட்டிட்டாங்க. நானும் என்ன பண்ணுறேன், இறங்கி ஒர்க் பண்ணுறதுல எனக்கு என்ன தகவல் கிடைக்குதுன்னா, அருமையான ஆள், 3 பொண்ணு பார்த்துட்டு போயிருக்கான், 3 பெண்ணை பார்த்துருக்குறாங்க, இப்போ வேணாம் அப்புறம் பார்க்கலாம், வேறு பொண்ணு பார்த்துருக்காங்க, இப்படி இப்படி அலக்கழிச்சிட்டு ஒரு ஒரு 1-2 கழித்து திருப்பி வந்திருக்காங்க. இதுக்கு மத்தியில் அந்த மாப்பிள்ளையோட இருக்கிற வரிசிக்கிற ஏரியாலேயே LIC ஏஜென்ட்டாக இருந்துகிட்டு இருக்கவங்க இருக்காங்க. ஓகே. என்கிட்ட வந்து கொடுத்தவங்களும் LIC ஏஜென்ட். ஓகே. லேடி. அந்த LIC ஏஜென்ட்டுக்கும் அந்த மாப்பிள்ளை பையனுக்கும் வீட்டுக்கும் தகராறு போட்டிருக்கு, ஆகாது போட்டிருக்கு, அதே காம்பவுண்டில் இருக்கவங்க. ஸோ அவன் வாழ்க்கையை வாழ விடாமல் பண்ணுறதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மாட்ட அவன் நல்லவனே இல்லை, அவன் அந்த தப்பு பண்ணி இருக்கான்னு சொல்லி ஒரு எவிடன்ஸோடு அவங்க சொன்ன உடனே அதை நம்பிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க,
கல்யாணம் ஆன பெண்ணை கூட அவங்க போச்சுன்னா பாடியாக தான் பாடியாக சொல்லிட்டு அழுத்தம் திருத்தவன் நம்பி என்கிட்ட கேசையும் கொடுத்து கண்டுபிடிச்சு சொன்னப்ப ஃபைனலாக நான் கண்டுபிடிச்சது சச் அ குட் பாய் மாதிரி அவனும் கிடையாது ரிப்போர்ட் கொடுத்தேன். இன்னைய வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க இதுக்கு? ஸோ வெரிஃபிகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்றது. நல்லவங்க வந்து கெட்டவங்களாகவும் தெரிகிறாங்க, கெட்டவங்களாகவும் தெரியுறாங்க. கண்டுபிடிப்பு இருக்கணும், மிகைப்படுத்துவதற்க கூடாது, காசுக்காண்டு வேலை செய்யக்கூடாது. எது தேவையோ அதை பண்ணுறதுக்குரிய உணர்வோடு பண்ணுறவன் தான் வெற்றிகரமானவன். நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதால தான் இன்னை வரைக்கும் கம்பீரமாக சந்தோஷமாக இருக்கேன். ஒரு ஒரு வீட்லையும் திருமணம் பண்ணுறது வெரிஃபை பண்ணாமல் பண்ணக்கூடாது. அதுக்கு தான் இப்போ ஒரு புது ஸ்கீம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், டை அப்ஸ் அண்டு ஹேண்ட் இன் க்ளோவ் வித் மேட்ரிமோனியல் கம்பெனிஸ்ன்னு சொல்லி. இப்போ மேட்ரிமோனியல் கம்பெனிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இல்லையா, அந்த மேட்ரிமோனியல் கம்பெனிக்கும் எனக்கும் டை அப்ஸ். நீங்கள் வந்து மேட்ரிமோனியலுக்கு எந்தெந்த மாப்பிள்ளையும் பொண்ணு பார்க்குறீங்க, மாப்பிள்ளை பார்க்குறீங்க, எல்லோரும் வருவாங்க உங்கள்கிட்ட. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளை காட்டுறீங்க, பொண்ணு காட்டுறீங்க, கட்டிக்கிட்டே இருக்கீங்களா இல்லையா, யாரையுமே குலோத்துங்க சொல்லிட்டு போய் வெரிஃபை பண்ணிவிடுங்க சார், அப்போ தான் நல்லதுன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அது தப்பு சார், அனுப்புங்க சார். அனுப்புகிறேன் சார் சொல்கிறாங்க, அனுப்ப மாட்டேங்க. ஆனால் என்ன, உங்களுக்கு ஒரு தொகை வேண்டும், அதாவது உங்களுக்கு ஒரு ரிவார்டு மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு அனுப்புறீங்களா இல்லையா, புரியுது. அந்த சிஸ்டத்தை இப்போ நம்ம கொண்டுட்டேன்னு வச்சுங்களேன், குற்றங்கள் நிறைய குறைவதற்கான வாய்ப்புகள் ஓ பண்ணிடுவேன். அதை நான் கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை குரோத்துக்கு சோழன் செய்யலாம், நிச்சயமாக சார் செய்ய போகிறேன். கவர்னரை கூப்பிட்டு பண்ணலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், அவர் வர்றாரோ வரலையோ நான் இதை ஆரம்பிச்சிருவேன். நிச்சயமாக ஸ்கீம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஸ்கீம் சொல்கிறேன், வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் இருக்காங்க பார்த்திங்களா. ஆமாம், இவன் 10 ஏக்கர் இங்கே விளையாண்டு வாங்கி போட்டிருப்பான். அவன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இங்கே வந்தான்னா ஒரு 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் தான் அவனுக்கு இருக்கும். ஓகே, மிச்சம் எல்லாம் ஆக்குப்பைடு பை இந்த லோக்கல் குண்டாஸு பொலிட்டீஷியன்ஸு இந்த மாதிரி ஆகிவிடும். இன்னும் நிறைய வேதனைப்படுறாங்க பலரும். ஓகே, இதுக்கு ஒரு புது ஸ்கீம் இப்போ ஒன்று கொண்டிருக்கேன், இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தான் நான் கொண்டுட்டுருக்கேன். இப்போ நான் எல்லாருமே இங்கே நான் டிடெக்டிவ்லேயே நான் என்னென்ன தேர்ச்சியாக அறிவுடன் மக்களுக்கு இதெல்லாம் செய்யப்பட வேண்டுமோ அதை நான் இனி வரைக்கும் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இன்டெலிஜென்ட்டாக அது உங்கள் மூலியமாக நீங்கள் பப்ளிக்காக இருக்க ஆச்சுன்னா பல மக்கள் பயன்பெறுவார்கள் நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கேன். நிச்சயமாக சார், ரொம்ப அழகாக எந்த மாதிரி சிக்கல்கள் இருக்குது, எப்படி தீர்வை முன்வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறீங்க, உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி சார். அடனே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும், ஏன்னா எனக்கு வாய்ப்பை இன்னும் 2வது முறையாக கொடுத்துருக்கீங்கன்னா இன்னும் பல முறை உங்கள்கிட்ட இந்த எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்வில் மற்றும் ஒரு ஆளுமையுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.